ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து பொன்னியின் செல்வனில் சித்திர மண்டபம், அந்த சித்திர மண்டபத்தில் வந்து வந்தியத்தேவன் என்னென்ன ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து அந்த ஓவியங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டானோ அதை வந்து நான் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து முடிச்சிருந்தோம். எந்தளவுக்கு வந்து சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இருந்தது அந்த ஹிஸ்ட்ரி. இப்போது அடுத்து என்ன நடக்க போகுது, வந்தியத்தேவன் அந்த ஓவியங்களை பார்த்துட்டு அங்கேருந்து என்ன நடந்தோம், அந்த ஓலை அவன் கைக்கு வந்துச்சான்றதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த கதையில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இரு பொன்னியின் செல்வன் வீடியோ நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மொத்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் வந்து ஐகார்டில் தரேன், நீங்கள் அங்கேருந்து பார்த்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது 31வது கதை, திருடர் திருடர். சித்திர மண்டபத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஓவியங்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்தியத்தேவன் எல்லா ஓவியங்களையும் பார்த்து அப்படியே வந்து கிளர்ச்சி அடைகிறான். ஆச்சா, இப்படியெல்லாம் கூட மன்னர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி மன்னர்கள் இருக்கக்கூடிய சோழ நாடு வந்து ரொம்பவும் பெருமை வாய்ந்த ஒரு நாடாக இருக்கும். சோழ நாடு மட்டும் கிடையாது, இவங்க போய் ஆட்சி பண்ணக்கூடிய கைப்பற்றக்கூடிய எல்லா நாடுகளுமே வந்து பெருமைப்பட வேண்டியது, எவ்வளோ வந்து இவங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையாக நினைக்கிறான். அப்படி நினைக்கிற வந்தியத்தேவன் இதையும் வந்து கீனாக நோட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து சோழர்கள் பெருமளவில் வந்து பேசப்படுறாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே பழுவேட்டரையர்களுக்கு நீங்காத இடம் இருக்குது. முதல் முதல்ல எப்படி தஞ்சாவூர் கோட்டையை சோழர்கள் பிடிக்கிறதுக்கு அது மாதிரி முத்தரையர்கள்னு ஒரு மன்னர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து அதை கைப்பற்றுறதுக்கு பழுவேட்டரையர்களுடைய செயல் வந்து ரொம்பவே முக்கியமானது. அடுத்து ராஜாதித்தன் அபரிஜித்தவர்மனை கொள்றதுக்கு வந்து யானை மேலேருந்து தாவி கொன்னிருப்பாருன்னு நம்ம பார்த்தோம். அப்படி தாவி கொள்றதுக்கு தோல் கொடுத்தவங்களும் குனிஞ்சு நின்று அவர் அவரை வந்து ஹெல்ப் பண்ணதும் பழுவேட்டரையர்கள் தான். விஜயாலய சோழன் அந்த போர் டைமில் அவர் தூக்கிட்டு போனதும் பழுவேட்டரையர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அரிஞ்சய சோழனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய சுந்தர சோழராக இருக்கட்டும், இவங்களுடைய மொத்த ஆட்சிக்கும் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க இந்த பழுவேட்டரையர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது சே இவங்கன்னா இவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறாங்களேன்னு தோணியிருக்கோம், ஆனால் இதெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. இவங்க இது எல்லாத்துக்குமே அவ்வளோ பேஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதிக்கம் வந்து இவங்க பண்ணுறது வந்து இப்போ வேலிட் தான்ற மாதிரி அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ இவங்க வந்து சோழ நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க. இவ்வளோ அளவுக்கு பழுவேட்டரையர்கள் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னாலும் சுந்தர சோழர் இன்றைக்கும் பழுவேட்டரையர்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் முடிவெடுக்கிறாரு. ஸோ இவ்வளோ அளவுக்கு இவங்களுடைய செல்வாக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத வந்து வந்தியத்தேவன் வந்து ரொம்ப வியப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க. இவ்வளவு செல்வாக்கு வாய்ந்தவர்கள் பழுவேட்டரையர்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கிறதுல அதுலேயும் சந்தேகமே கிடையாது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி சின்ன பழுவேட்டரையருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது இல்லாமல் ராத்திரி பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டார்னா அவங்க ரெண்டு பேர் பேசி அவங்களுக்குள்ள என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய சிக்கல் பெருசாகிடும். அவர் வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடணும். அப்படி மாட்டிக்கிட்டோன்னா நம்ம வந்து அந்த ஓலை கொண்டு வந்த கதையும் மாட்டிக்கும், நம்மளுடைய அந்த மாய மோதிரவர்கள் இல்லையா நந்தினி கொடுத்தாங்களே அந்த மோதிரமும் மாட்டிக்கும், நம்ம கதையே வந்து அம்பலமாகிடும். எப்படியாவது நம்ம அவர் வர்றதுக்குள்ளே நம்ம தப்பிச்சிடணும். இதுக்கு ஏதாவது நம்ம வந்து யோசிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு வந்தியத்தேவன். இப்படி யோசிக்கிற வந்தியத்தேவனுக்கு இன்னொரு என்ன தோணுதுன்னா வந்து, இப்போ சப்போஸ் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இவன் வந்து கேள்விப்பட்டிருக்காரு, வந்தியத்தேவன் வந்து பழுவேட்டரையர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாதாள சிறைச்சாலையை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. அங்கே பெருசாக எப்பவுமே யாராவது வந்து மாட்டினாங்க அப்படின்னா அவங்க வந்து திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே திருப்பி வந்தாங்கன்னா உடல்லாம் மெலிஞ்சு அவனுடைய புத்தியெல்லாம் மழுங்கி ஒரு பித்துக்குழியாக தான் வந்து வெளியே வர முடியும். இதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச வந்தியத்தேவனுக்கு நம்ம உயிர் முக்கியம், என்ன ஆனாலும் சரி நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், நமக்கு அந்த ஓலை இருக்குதோ இல்லையோ குந்தவி பிராட்டிக்கிட்ட நம்ம இவர் வந்து என்ன சொன்னாரோ ஆதித்த கரிகாலர் என்ன எழுதியிருந்தாரோ அதை போய் வாய்மொழியாக சொல்லுவோம், அவங்க நம்பினா நம்பிட்டோம் நம்பா காட்டி போட்டோம், இங்கிருந்து நம்ம வெளியே போயே ஆகணும், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு யோசனை பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வந்து அந்த சித்திர மண்டபத்துடைய அந்த மேல் மாடி பால்கனி மாதிரியான இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அங்கே வந்து நின்று பார்க்கும்போது தூரத்தில் சின்ன பழுவேட்டரையர் அவருடைய அந்த பரிவாரங்களோடு வந்துட்டுருக்காரு, அவருடைய மாளிகையை நோக்கி வந்துட்டுருக்காரு. இதை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு ஓகே ஐடியா ரெடி ஆயிடுச்சு, நம்ம போய் நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு வேகமாக கடற்கடன் கீழே இறங்கி போகிறார். கீழே இறங்கி போனப்போ இப்போது வந்தியத்தேவனை கூட்டி வந்து விடும்போதே வந்து ஒரு மூணு பேர் கூட அனுப்பியிருப்பார், அவனை வந்து வெளியிடாமல் பார்த்துக்குங்கன்ற மாதிரி அனுப்பியிருப்பார் அந்த மூணு பேரையும். அந்த மூணு பேர் அங்கே வெளியே உட்காந்து பகடை மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு நேராக வெளியே வந்து, அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய இந்த பழைய துணியெல்லாம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி
பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையரோட குதிரை வர சத்தம் கேட்டவுடனே இவங்க எழுந்து நின்றுருப்பாங்க. ஏன்னா அவர் வராருன்றதுனால மரியாதை உடனே எழுந்து நின்றுருப்பாங்க. என்ன தம்பி என்ன வேணும்னா, இல்லை என்னுடைய அந்த பழைய துணிகள்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. ஏன்ப்பா இப்போ எதுக்குப்பா பழசெல்லாம், உங்ககிட்ட தான் புதுசு இருக்குது. என்ன இல்லை என்கிட்ட புதுசு இருக்குதுங்க, என் பழைய துணியெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா. அதெல்லாம் துவைக்க போட்டிருக்கு, வரத்துக்கு லேட்டாகும், இப்போ இவன் வேலையை பாரு அப்படின்றான். அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பழைய துணிகள் வேணும், என்னுடைய பொருட்கள் எல்லாமே வேணும் அப்படின்னோடனே அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாத்தையும் நாங்கள் முதலே ஆற்று முதலைக்கு போட்டோம், அது சாப்பிட்டு போயிட்டுருக்கோம், உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது போ அப்படின்றாங்க இவங்க. டேய் திருடர்களா, ஒழுங்காக சொல்லிடுங்க, இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு. என்னப்பா பண்ணுவ, எங்கள் தலையை வெட்டி தஞ்சாவூருக்கு அனுப்பிடுவியா? ஒன்று விஷயத்த மறந்துடாத, இதுதான் தஞ்சாவூர், இங்கே உன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே வந்தியத்தேவனுக்கு இன்னும் பயங்கரமாக போகிறது. நீங்கள் நகருங்க, நான் போய் உங்கள் முதலாளிகிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்ககிட்ட நான் பேசி தளபதி கிட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே நடக்க முயற்சி பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து தடுத்து நிறுத்துகிறான், எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓங்கி பொக்குன்னு மூக்கு மேலே ஒரு அடி அடி கொடுக்குறாரு வந்தியத்தேவன். அந்த அடி விழுந்த உடனே அவன் போய் கீழே விழுந்து மயங்கிடறான், மூக்கில் இருந்து ரத்தம் வருது. இன்னொருத்த வந்து அவனை தடுக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு வரான், டக்குன்னு வந்தியத்தேவன் மடக்கி ஒரு லாக் போட்டு காலை வச்சு கீழே தள்ளிடுறாரு. ஸோ அவனும் கீழே விழுந்துட்டா, மூணாவது ஆள் வரத்துக்குள்ளே அவனையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக கிடுகிடுன்னு போகிறாரு. அதுக்குள்ளே திருப்பி அந்த மூணு பேர் வந்து சுற்றிட்டாங்க. உடனே பழுவேட்டரையர் கிட்ட வந்துட்டார், அவருடைய மொத்த குரல் வளத்தையும் பயன்படுத்தி வந்தியத்தேவன் லப்ப லப்பன்னு கத்துறாரு, திருடர்களா, திருட்டு பயல்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னா, என் பொருளையே திருடுறீங்களா, என்கிட்டயே திருடுறீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாரு. உடனே மெதுவான குரலில் சின்ன பழுவேட்டரையர், என்ன இங்கே என்ன ஒரே கலவரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சிட்டாரு கல்கி. அப்படியே நம்ம அடுத்த கதையை வந்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம். சின்ன பழுவேட்டரையர் வந்து அவர் என்ன சொன்னார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அடுத்த கதைக்கு பேர் வந்து பரிசோதனை. அங்கே பழுவேட்டரையர் வந்த உடனே நடக்கிறதே வேற. வந்தியத்தேவன் வந்து பயங்கர கோபத்தில் வந்து அவர்கிட்ட கேட்குறான், இப்படி தான் நீங்கள் வந்து நடத்துவீங்களா, ஒரு விருந்தாளி இப்படி தான் நடத்துவீங்களா, நான் ஒரு தூதுவன், நான் பட்டத்து இளவரசர் அனுப்பி வச்ச ஒரு ஆள், என்கிட்டயே இவங்க வந்து திருட்டு வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்க, இப்படி தான் வந்து இதுதான் தஞ்சாவூரோட வழக்கமா, விருந்தாளிகள் இப்படி தான் இது பண்ணுவீங்களா, என்னையே இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ ஒன்றும் தெரியாதவங்க இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து நீங்கள் சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுடைய காவல் படையில் இப்படி ஒரு காவலாளிகள் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உங்கள் மேலேயே வந்து எனக்கு ஒரு அபிப்பிராயமே போயிடுச்சு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் வந்தியத்தேவன். சின்ன பழுவேட்டரையர் அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு. ஒரே ஒரு சின்ன பையன் மூணு பேரையும் அடித்து பொழந்துட்டானே அப்படின்ற அந்த ஆச்சரியத்திலே பார்த்துட்டு, தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையாப்பா, இவங்கள பார்த்தா எனக்கு என்னமோ திருடங்க மாதிரி தோணலை, இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்களும் கிடையாது, நான் வந்து விசாரித்து சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாரு சின்ன பழுவேட்டரையர். ஆமாங்க நானும் அதை தான் கேட்குறேன், ஒரு தடவை ஒழுங்காக விசாரிங்க, விசாரிச்சு எனக்கு நீதி சொல்லுங்கள், எனக்கு என் பொருளெல்லாம் வேணும், அதை முதல்ல எனக்கு வந்து என்ஷூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கே. உடனே சின்ன பழுவேட்டரையர் இருந்துக்கிட்டு, டேய் முதல்ல அந்த பையனை விட்டுட்டு இப்படி தூரம் வாங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் மேலே கை வச்சிங்க. இல்லை பிரபு, அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம், அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சோம், அவருக்கு தேவையான உடைகளை கொடுத்தோம், உணவு கொடுத்தோம், அதுக்கப்புறம் சித்திரமண்டலத்தில் கொண்டு விட்டோம், அவரும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தார், திடீர்னு வந்து எங்ககிட்ட வந்து கேட்டார், தாக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால தான் நாங்கள் திருப்பி இது பண்ண வேண்டியது. டேய் ஒரு சின்ன பையன்கிட்ட மூணு பேர் அடி வாங்கி விடுறீங்க, என்னடா உங்கள் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவப்படுறாரு. அதுக்கு உடனே அதில் ஒருத்தன், பிரபு நீங்கள் இப்போ ஊன்னு சொல்லுங்கள், அவர் வந்து அரண்மனை விருந்தாளின்றதுனால தான், நீங்கள் உத்தரவு கொடுங்க, இப்போ நான் இங்கேயே அவன் கதையை முடிச்சிடுறோம் அப்படின்ன உடனே கொஞ்சம் நேரம் கம்முன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி நீ சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, அவங்களுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, எனக்கும் பர்மிஷன் கொடுங்க, சோழர் எதிரிகள் சோழர் நாட்டு பகைவர்கள்கிட்ட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்னுடைய உடம்பெல்லாம் துடிக்குது, கையெல்லாம் வந்து வெடிக்குது, இன்றைக்கே வந்து இவங்க மூணு பேருக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்கிறேன், எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்கன்னு உடனே சின்ன பழுவேட்டரையர் சிரிக்கிறார். சரி ஏன்ப்பா தம்பி, உன் கோபத்தெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க, உன்னுடைய உடல் நரம்புகளெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ, நீ சண்டை போகிறது தப்பு இல்லை சோழ பகைவர்கள்கிட்ட, அதை இப்போ அரண்மனைக்குள்ளே வேணாம், மன்னர் வந்து இப்போது உடல் நலம் குன்றியிருக்கிறாரு, இந்த நேரத்தில் இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்றாரு சின்ன பழுவே. சரிங்க அப்படியே இருக்கட்டும், நான் அமைதியாகவே போகிறேன், எனக்கு என் பொருளாட்டம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாடி, அதெல்லாம் எங்கடா வச்சிங்க பிரபு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எதுவுமே நாங்கள் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்குறோம் அப்படின்னா, பார்த்தீங்களா இப்போ தான் நான் கேட்டேன், என்கிட்ட துவைக்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் சொன்னீங்க பத்திரப்படுத்த சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த திருடர்கள் உங்களையும் திருட்டு பட்டம் கட்டி உங்களையும் திருடன் ஆக்கிடுவாங்க, இவனுங்கிட்ட உங்கள் உஷாராயிருங்க அப்படின்னு உடனே, டேய் உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன், அவங்ககிட்ட புது துணி கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன், இந்த துணியை பத்திரப்படுத்துங்க நான் சொன்னேன், அவங்க ஏதோ உளறாங்கப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பொருளெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து தர சொல்கிறேன், உன் பழைய துணி மேலே நீ இவ்வளோ அக்கறையாக கேட்குறேன்னா அதில் ஏதாவது முக்கியமான பொருள் ஏதாவது வச்சுருந்தியா அப்படின்னு கேட்குறாரு சின்ன பழுவேட்டரையர். ஆமாங்க நான் வந்து வழிநடை செலவுக்காக வச்சுருந்த அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளேயே வந்து
அவ்வளோதானே உனக்கு அதை விட அதிகமான பொற்காசுகள் தரேன், அதுக்காப்பா நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணுற, அதை விட அதிகமான பொற்காசுகளே நான் தரேன், விடு அதை விட்டுரு அப்படின்றாரு. ஏங்க நான் வந்து ஆதித்த கரிகாலர்கிட்ட அவருடைய தூதா நான் வந்திருக்கேன், இன்னொருத்தவங்க கிட்ட போறவரவங்க கிட்ட கை நீட்டி நான் வந்து வாங்கிட்டு போனேன்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது அப்படின்ற. சரி சரிப்பா, அப்படின்னா உன் பொருள் வேணும் உனக்கு அவ்வளவுதானே, அதை நான் கொண்டு வந்து தர சொல்றேன், நீ இவ்வளவு ப்ரெஷர் பண்றதை தான் வேற ஏதாவது முக்கியமான பொருள் எதனால வச்சிருக்கியா அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் கேட்ட உடனே வந்தியத்தேவன் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே தயங்குறான். அவன் தயங்குறத சின்ன பழுவேட்டரையர் நோட் பண்ணிட்டாரு. ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு உடனே பேசுறான், ஆமாங்க அதுல இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருந்தது, உங்க ஆளுங்க அந்த பொருளை தொட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் அவங்க தொட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறது அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு பேசுறாரு வந்தியத்தேவன். தம்பி நீ வந்து கோபம் அதிகமானதுனால யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசுற, கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து, என்ன அப்படி அதுல என்ன அப்படி பொருள் வச்சுட்டு அதை முதல்ல சொல்லு அப்படின்றாரு. அதை சொல்ல முடியாதுங்க, அது ரகசியம். தம்பி தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள எனக்கு தெரியாத ரகசியம் எங்கேயும் இருக்கக்கூடாது, அது என்னன்னு சொல்லு. அது வந்து ஆதித்த கரிகாலர் ரகசியமா கொடுத்து அனுப்புதுங்க, அது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. பா அங்கதான் வந்து ஆதித்த கரிகாலர் மாதண்ட நாயக்கர், இங்க எல்லாமே சக்கரவர்த்தி தான், ஸோ சக்கரவர்த்திக்காக தான் கேட்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்காக தான் கேட்கிறேன், ஒழுங்கா அது என்னன்னு சொல்லு. தளபதி நீங்க சக்கரவர்த்தியை பாத்துக்கிறதுல உங்களுக்கும் சரி பெரிய பழுவேட்டரையருக்கும் சரி நாங்கள் வந்து ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் சொன்னாரே ஒரு வார்த்தை, எமனே வந்தாலும் சின்ன பழுவேட்டரையர்கிட்ட கேட்காம உள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்க வந்து பாதுகாப்பு நல்லா பண்றீங்கன்றது எனக்கு தெரியும்னா. அட ஆமா தம்பி, அவர் வந்து ஏற்கனவே பழைய அறையில் இருந்தார், அங்கேருந்து இங்கே நாங்கள் கொண்டு வந்து கட்டுக்காவல் பண்ணி ரொம்ப பத்திரமாக ரொம்ப காவலோடு வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் மன்னரை. காரணம் என்னென்னா இந்த பாண்டிய சதிகாரர்கள் நிறைய பேர் வந்து மன்னரை கொள்றதுக்கு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு. ஆ நீங்களே சொல்லிட்டீங்களே சதிகாரர்கள்னு, அப்போ நான் கேள்விப்பட்டது உண்மை தானே அப்படின்றாரு வந்தியத்தேவன். அப்படி என்னப்பா நீ கேள்விப்பட்ட அப்படின்னா, இல்லை இல்லை மன்னர் சக்கரவர்த்தி எதிர்த்து ஒரு சதி கும்பல் செயல்படுதுன்னோ, மன்னருடைய புதல்வர்களான ஆதித்த கரிகாலரையும் அருள்மொழிவர்மையும் எதிர்த்து கூட ஒரு சதி கூட்டம் வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன், அப்போ அது உண்மை தானே அப்படின்றான் வந்தியத்தேவன். உடனே சின்ன பழுவேட்டரையர் டக்குன்னு வேற, தம்பி உனக்கு என்ன இப்போ அதெல்லாம் பிரச்சனை, அந்த மாதிரி எந்த சூழ்ச்சி நடந்தாலும் அதை சரி பண்ணி மன்னரையும் மன்னருடைய மகன்களையும் காப்பாற்றுறது தான் நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் நாங்கள் பார்த்து உனக்கு உன் பொருள் வேணும் அவ்வளோதானே அப்படின்றாரு. ஆமாங்க எனக்கு என்னோடய பழைய துணியெல்லாம் வேணும், அதில் இருந்த பொருள்களும் வேணும்னா, பொருள் வேணும் பொருள் வேணுன்றியே தவிர அது என்ன பொருள்னு சொல்ல மாட்டேறியே அப்படின்னா சொல்லி தான் ஆகணும்னா தாங்க நான் சொல்கிறேன், இல்லைனா அதை யாருக்குமே சொல்லக்கூடாது. அதில் வந்து இன்னொரு ஒரு ஓலை இருந்ததுன்னா, இன்னொரு ஒரு ஓலையா, அதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு சின்ன பழுவேட்டரையர். ஏங்க அது ரொம்ப ரகசியமானது, அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை, இப்போ நீங்கள் கேட்டதுனால தான் இதை கூட நான் சொல்கிறேன், இல்லைனா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்றான் வந்தியத்தேவன். அப்படியா, அது என்ன ஓலை, யாருக்கு ஓலை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த ஓலையை குந்தவை பிராட்டி கூட கொடுக்க சொன்னார் ஆதித்த கரிகாலர். மற்றவங்களோட ஓலையை படித்து பார்க்குறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, அதை நான் செய்யவும் மாட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா அந்த ஓலை எடுத்துக்கோங்க, ஆனால் ஒன்று, இந்த ஓலையை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல உங்கள் பொறுப்பு. அந்த ஓலையை இப்போ எப்படி மன்னருக்கு நான் இருந்த ஓலையை நீங்கள் படித்து பார்த்துன்னு கொடுத்து அனுப்புனீங்க, அதே மாதிரி படித்து பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும், ஆனால் அந்த ஓலை என்கிட்ட வர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் பிரபு அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் சொல்லிடுறான். உடனே தளபதி என்ன சொல்கிறாரு, சரி சரி இரு நானே போய் உன் ஓலையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தளபதி எழுந்து நடக்கிறாரு. உடனே வந்தியத்தேவன் கிட்டுக்கிட்டு பின்னாடியே போகிறான். இவன் பின்னாடி வராத கவனித்த சின்ன பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாரு, சைகை காட்டுறாரு பக்கத்தில் ஒரு நாலு பேர்கிட்ட. உடனே நாலு பேர் சக்கு வந்து வந்தியத்தேவன் முன்னாடி நிற்கிறாங்க. சரி ஓகே, திருப்பி இவனுக்கிட்டே நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறான் வந்தியத்தேவன். உள்ளே போன பழுவேட்டரையர் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திருப்பி வரார். வரும்போது பின்னாடி இன்னொருத்தம் வரான், அவன் ஒரு தாமால் தட்டில் ஒரு துணி போட்டு மூடி கொண்டு வரான். நேராக வந்த உடனே, தம்பி உன் துணியெல்லாம் இருக்குது, உன்னுடைய பொருளெல்லாம் இருக்குது, சரியானு பார்த்துக்கோ அப்படின்ன உடனே ஓப்பன் பண்ண உடனே ஃபுல்லாக தேடுறான். என்னப்பா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சின்ன பழுவேட்டரையர். இருங்க பிரபு, அதை தான் நான் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏற்கனவே இருந்த பொற்காசுகளோட இதில் வந்து அதிகமான பொற்காசுகள் இருக்குது அவனுடைய அந்த பர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பையில். இதை பார்த்தோன்னே வந்தியத்தேவன் என்ன நினைச்சிக்கிறான், என்ன இந்த மனுஷன் எக்ஸ்ட்ரா நம்ம கொண்டு வந்ததை விட அதிகமான பொற்காசுகள் இருக்கு, இது நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாது, இது சரியா தப்பான்னு தெரியலையே, என்ன நமக்கு எதுக்குங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவருடைய பொற்காசுகள், பிரபு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குது, இதெல்லாம் என் பொற்காசுகள் கிடையாது, இதெல்லாம் வந்து எனக்கு சொந்தமானது கிடையாது, என் பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஓலை எடுத்துக்கிறாரு, அந்த பொற்காசுகள் எடுத்துக்கிறாரு. இதை பார்த்த உடனே சின்ன பழுவேட்டரையர் என்ன சொல்றாரு, தம்பி அதுவும் உனக்கு தான், உன்னுடைய வழி செலவுக்காக நீ எடுத்துக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை, நீ நான் கொடுக்குற ஒரு பரிசா வச்சுக்கோ அப்படின்றாரு சின்ன பழுவேட்டரையர். அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இந்த மாதிரி இன்னொருத்தர் தரக்கூடிய பொற்காசில் வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இது நான் தர பரிசாக எடுத்துக்கோ, அப்போ நீ எடுத்துக்கலாம்ல, அது தப்பு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சின்ன பழுவேட்டரையர் சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு, அப்புறம் எப்படி இப்போவே கிளம்ப போறியா, போய் குந்தவை பிராட்டியை பார்த்துட்டு கிளம்ப போறியா இல்லை தங்கி காலையில் போக போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ இல்லை இல்லை, நான் தங்கி நைட்டு வந்து பெரிய பழுவேட்டரையரை பார்த்துட்டு தான் அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்றான் வந்தியத்தேவன். ஆ அப்போ சரி, நீ போயிட்டு வந்து நம்ம மாளிகையிலே தங்கிக்கோன்னா நான் அங்கேயே தங்கிக்கிறேன், ஆனால் உங்கள் காவலாளிகள்கிட்ட சொல்லி வைங்க என் பேச்சுக்கு வரவேணான்னு சொல்லிட்டு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் மாளிகைக்கே போ, உனக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணு, நம்ம வந்து இப்போ பெரிய பழுவேட்டரையர் வந்த உடனே அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சின்னவர். உடனே வந்து இவன் வந்தியத்தேவன் என்னன்னு சொல்கிறான், தளபதி இல்லை எனக்கு வந்து தஞ்சாவூர் கோட்டையை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு நான் சுற்றி பார்க்க அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு ரெண்டு காவலாளி கூட அனுப்புகிறேன், அவங்களை வந்து உனக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க, ஆனால் கோட்டைக்கு வெளியே மட்டும் போயிடாத, ஏன்னா இப்போவே சாயங்காலம் ஆகிப்போச்சு, நீ கோட்டைக்கு வெளியே போயிட்டினா அதுக்கப்புறம் உன்னால் வந்து கதவு மூடிட்டாங்கன்னா உள்ளே வர முடியாது, நீ நைட்டெல்லாம் வெளியே தான் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ உள்ளவே இருந்தாட்டை சுற்றி பார்த்துட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு புது ஆட்களோடு அனுப்புகிறாரு. அங்கிருந்து ஊரை சுற்றி பார்க்க கிளம்புறான் வந்தியத்தேவன் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறார். ஸோ இந்த கதையோட முடிவு இங்கே தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய கதைகளில் என்னென்ன நடக்க போகுது, அங்கிருந்து தப்பிச்சானா இல்லையா வந்தியத்தேவன், இதை பற்றிலாம் நம்ம வந்து இன்னும் வரக்கூடிய கதைகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வீடியோவையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.